வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராக்கி சுபா வ்ளாக்ஸ். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் வந்து 8 மணி. மேக்கப்லாம் கிடையாது, நான் பிச்சைக்காரி மாதிரி இருக்கேன், பார்த்தாலே தெரியும். தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து June 15. ஆக்சுவலி June 16 வந்து ராக்கியோட பர்த்டே, அதனால் நான் வந்து ஏதாச்சும் சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு என்ன பண்ணேன்னா, ரெண்டு நாளாக வந்து யோசிச்சு என்ன பண்ணலாம் பண்ணலான்னா, ரொம்ப நாள் ராக்கி கேட்டது எனக்கு GoPro 12 வேணும். ஏன்னா வந்து நாங்கள் யூடியூப் ஆரம்பித்தோம், அந்த நிறைய வந்து வ்ளாகிங், ட்ராவல் வ்ளாகிங் அதெல்லாம் வந்து ராக்கிக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ட்ராவல் போகிறதுமே ரொம்ப பிடிக்கும். சரி, பண்ணுறதுனால எனக்கு வேணும்னு எப்போ யூடியூப் வீடியோ பார்த்தாலும் சே நம்ம GoPro வாங்கினா நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருப்பான். அதனால நான் சரி என்ன பிளான் பண்ணேன்னா, ரொம்ப யோசிச்சு செலக்ட் பண்ணி சரி இது வாங்கினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் GoPro 12 தான் வாங்கியிருக்கேன் அமேசானில் ஆர்டர் பண்ணி. June 14 நேற்றுக்கு தான் நான் வந்து ஒரு ஈவினிங் போல் ஆர்டர் பண்ணேன், June 15 காலையில் வர மாதிரி. என்ன ஒரு பிரச்சனைனா, 9 மணிக்கு மேலே எனி டைம் ராக்கி முடிச்சிருவான், அதுக்குள்ளே நான் வாங்கணும். ஸோ ரெண்டு ஆப்ஷன் கேட்டிருந்தாங்க, 6 AM to 10 AM டெலிவரி பண்ணலாமா, இல்லை 10 AM to 2 AM 1 AM சம்திங். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, எந்திரிக்கிறதுக்குள்ளே நம்ம வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 6 AM to 10 AM கொடுத்துருந்தேன். 5 மணிலேருந்து முழிச்சிட்ருக்கேன், நம்ப மாட்டீங்க, அவனுக்கு தெரியக்கூடாதுன்ட்டு. இன்றைக்கின்னு பார்த்து சின்ன சவுண்டு கேட்டால் கூட எந்திரிச்சு உட்காந்து அப்படின்னு பண்ணதுனால பாத்ரூம் கூட பொறுமையாக எந்திரிச்சு போயிட்டு வந்தேன். ஐயோ எந்திரிச்சிடக்கூடாதுன்ட்டு ஃபோனை சைலண்ட் மோடில் போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா கால் வந்தால் டக்குன்னு எந்திரிச்சிருவான், பாத்ரூம் நான் டக்குன்னு எந்திரிச்சு போகிறேன்னா எந்திரிச்சு உட்காந்துருவான், சின்ன சவுண்ட் வந்தால் கூட எந்திரிச்சு உட்காரதுனால ஐயோ நான் எப்படி வாங்க போகிறேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் ஃபைனலி கரெக்டாக 8 மணிக்கு போல் அமேசான் ஏஜென்ட் வந்துட்டாங்க. வேண்டாத கடவுள், இல்லை எப்படியாவது சஸ்பென்ஸாக வாங்கி வச்சுட்டா தான் வந்து இதுவாகும், வாங்கும் போதே தெரிஞ்சிட்டா ப்ராப்ளம் ஆயிடும்ன்ட்டு. ஸோ அதனால் வந்து ஒரு வழியாக வந்து வெற்றிகரமாக வாங்கிட்டேன். வாங்கின உடனே உள்ளே வச்சிட்டேன், பட் இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல, அவசரமாக வாங்கி வச்சுட்டு திடீர்னு உள்ளே ஏதாவது கல் கில்லு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது, காஸ்ட்லி வேறு. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, இன்னொரு ரூமுக்கு வந்துட்டு கரெக்டாக அது GoPro தானா கரெக்டாக வந்திருக்கான்னு எல்லாம் செக் பண்ணிட்டேன், கரெக்டாக வந்திருக்கு. ஸோ அதை நான் வந்து பீரோக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டேன். இன்றைக்கி நைட்டு 12 மணி போல் தான் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ என்ன நடக்க போகுது, எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரில. எப்போவுமே நான் ரொம்ப எதிர்பார்த்தாலும் கம்மியாக தான் ரியாக்ட் பண்ணுவான். சரி இந்த வாட்டி எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம். அப்போவே அவன் எந்திரிச்சு பார்த்தோன்னா டவுட் வரும், நீ என்ன இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சு உட்காந்துட்ருக்கேன்ட்டு. ஸோ நான் ஹாலில் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன், ரூமில் தூங்கிட்டுருக்கேன். பட் பரவாயில்ல, இன்றைக்கி ஏதோ எந்திரிக்கலை, இல்லைன்னா ஒரு 7:30 to 8 மணிக்கெலாம் எந்திரிச்சு உட்காந்துட்டு ஃபோன் பார்த்துட்ருப்பான். ஸோ டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாக தான் இருப்பான், சின்ன சவுண்டு வந்தால் கூட எந்திரிச்சு உட்காந்துட்டு அப்படி தான். ஸோ நான் வந்து 5:30 மணிலேருந்து முழிக்கிறேன், ஃபோன் பார்த்துட்ருக்கேன், சைலண்ட் மோடில் போட்டிருக்கேன். ஐயோ சைலண்ட் மோடில் போட்டு தூங்கிட்டா ஏஜென்ட்டு கால் பண்ணால் எடுக்க முடியாதே. அப்புறம் எங்கள் வீட்டில் வேலை செய்கிற ஆண்டி வந்துடுவாங்க, அவங்க வந்துட்டா அந்த நேரம் ஏஜென்ட் வந்துட்டா அவங்க டப டப டபான்னு கதவை தட்டுவாங்க. ஐயோ அதில் எந்திரிச்சிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமாக யோசிச்சுட்டு முழிச்சுட்டே தான் இருந்தேன். சரி வாங்கிட்டு நம்ம ஒரே அடியாக தூங்கிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் பரவாயில்ல, 8 மணிக்கெலாம் வந்துருச்சு. பட் நான் இதுவே ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், ஐயோ எப்படா எந்திரிப்பான், இப்போன்னு பார்த்து கால் ஆட்டுறான், கையாட்டிகிட்ருக்கா, ஐயோ என்னடாதுன்ட்டு இருந்தது. பட் கடவுள் புண்ணியத்தில் வாங்கி வச்சாச்சு. ஸோ ராக்கியோட வந்து ரியாக்ஷன் என்ன, அண்ட் ராக்கியோட பர்த்டேவை வந்து எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் வேறு யாரையாவது வீட்டில் வாங்கி வச்சுருக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம். இப்போ எங்கள் மாமியார் வீட்டில் வாங்கி வச்சா வாங்கி வச்சுருவாங்க, ஆனால் திருப்பி என்னால் போய் வாங்க முடியாது. அப்போ வந்து நான் இவனை தான் கூப்பிட்டு போய் ஆகணும், 100 கேள்வி என்னத்துக்கு என்னத்துக்குன்னு இருக்கும். ஸோ எங்கள் அம்மா வீட்டில் வாங்கி வைக்க சொல்லலாம், பட் எங்கள் அம்மா இன்றைக்கின்னு பார்த்து வீட்டில் இல்லை, அப்பாவும் வந்து ஆஃபீஸ் போகிறேன்ட்டாரு. அப்போ என்ன பண்ணுறது, ஒரே ஆப்ஷன் 6 AM to 10 AM நான் மட்டும்தான் வாங்கி ஆகணும், வேறு பாசிபிலிட்டிஸே கிடையாது. அண்ட் அக்காவை வாங்க சொல்லனா அவங்க வந்து ஸ்கூலில் வந்து ஓடிட்டுருப்பாங்க, திடீர் ஸ்கூல் போயிருப்பா, அந்த நேரம் பார்த்து அவங்க வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான் காலி. ஸோ மற்ற அட்ரெஸை கொடுத்துட்டு நான் இங்கேருந்து கோஆர்டினேட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு உயிரே போயிடும். சரி அதுக்கு நம்மளே வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு ஒரு தைரியத்தில் தான் நான் வந்து எங்கள் வீட்டு அட்ரஸ் போட்டே வாங்கிட்டேன். எவ்ரி திங் இஸ் சக்ஸஸ்ஃபுல். இதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ
ஸோ இப்போ வந்து மணி ஈவினிங்கு, எப்படா தூங்குவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா, ரெண்டு பேரும் மூவி பார்த்தோம், அப்படியே தூங்கிட்டான். ஸோ ஏன்னா கிஃப்ட் ரேப் வாங்கி கிஃப்ட் ரேப் பண்ணணும், கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கினா கண்டுபிடிச்சிருவானே சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி கடைசியில் ஜெப்டோவில் ஆர்டர் போட்டேன். அந்த ஜெப்டோ டெலிவரி வந்து அதை கிஃப்ட் ரேப் பண்ணுற வரைக்கும் எனக்கு பார்த்தாலே தெரியுது வேர்த்து செமையாக கொட்டுது. ஏன்னா வந்து கிஃப்ட்டை வந்து எப்படியோ தெரியாமல் வாங்கி ஒழிச்சு வச்சுட்டேன், பட் இந்த ரேப் பண்ணுற விஷயம் தான் இப்போ இருக்குது. தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள நான் ரேப் பண்ணணும். செல்ல சைலண்ட் மோடில் போட்டு டிவி அப்படியே வச்சுட்டு வந்திருக்கேன். ஏன்னா நான் காலையிலே சொன்ன மாதிரி சின்ன சத்தம் வந்தால் கூட முழிச்சிருவான், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, செம்ம டென்ஷனாக இருக்குது. கிஃப்ட்டு ரேப் பண்ணி பீரோக்குள்ளே வச்சுட்டேன்னா நான் செம்ம நிம்மதி ஆகிடுவேன். ஸோ ஜெப்டோ நல்லபடியாக ஒரு 7 மினிட்ஸ் காமிச்சிச்சு. கதவை திறந்து வச்சுட்டே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஃபோன் பண்ணிடக்கூடாது, பில் அடிச்சிடக்கூடாதுன்ட்டு. ஸோ வந்து கொடுத்துட்டு போயாச்சு. இப்போ நான் அதை ரேப் பண்ணுறது தான் ஒரு பெரிய மிஷன். அதை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன் அப்படின்னா சர்ப்ரைஸ் ஆகிடும். பட் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபர்ட் எடுத்து பண்ணுறேன், பட் எந்த அளவுக்கு நான் ரியாக்ட் பண்ணுவான்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. ரொம்ப முக்கியமாக தான் இருக்கும், பட் பரவாயில்ல, பழகிடுச்சு. பட் நம்ம பண்ண வேண்டியதை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ வாங்க பார்க்கலாம். தெரியும் செம்ம ஸ்வெட்டாக இருக்குது, வேர்த்து விறுவிறுக்க கிஃப்ட் ரேப் பண்ணிட்டேன், மிஷன் கம்ப்ளீட்டட். ஸோ தூங்கிட்டு தான் இருக்கான், எதுவும் தெரியாது, ஒழிச்சு வச்சுட்டேன். ஸோ இப்போ அப்பா தான் ஃப்ரீயாக இருப்பேன். ஸோ கரெக்டாக ஒரு 12:00 வந்தோடனே நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் என்னென்ன ஆகுது, என்னென்ன செலிப்ரேட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ப்பீங்க. ஒருத்தவங்களை கூடவே இருந்து வீட்டுக்குள்ளேயே இருந்து அவங்களுக்கு தெரியாமல் கிஃப்ட்டை வாங்கி சர்ப்ரைஸ் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது. ஏதோ எங்கள் அம்மா வாங்க சொல்லி யாரையாவது வாங்க சொல்லி ஏற்பாடு பண்ணலான்னு பார்த்தா, பட் எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ வீட்டுக்குள்ளேயே இருந்து பக்கத்துலேயே ஒரு ஜீவனை வச்சுக்கிட்டு தெரியாமல் வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து எவ்வளோவும் பெரிய ஒரு முட்டாள்தனம். பட் ஃபைனலி நான் போட்ட எஃபர்ட் எதுவும் வீணாக போகலை, எல்லாமே பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு. தடையும் தெரியாமல் எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணி நீட்டாக ஒழிச்சு வச்சுட்டேன். ஸோ ஆல் டன். இன்னொன்று மெயினாக சொல்ல மறந்துட்டேன், காலையில் நான் வீடியோ எடுத்துகிட்டு ஹாலில் பேசிட்டு உள்ளே போகிறேன், முழிச்சு எந்திரிச்சு உட்காந்துட்ருக்கான் தூக்க கலக்கத்தில். அப்பாடி அப்போ தான் நினச்சேன் நான், ஐயோ ஒரு வேலை எல்லாத்தையும் வாங்கி நான் ஒழிச்சு வச்சுட்டேன்ப்பா எப்பான்ட்டு. உள்ளே போய் பார்த்தா நான் உன்னை கூப்பிட்டேன், உனக்கு காதலையே வேலை, என்ன பண்ணிட்டு இருந்தேன் ஹாலில் அப்படி இப்படின்னு ஆகிடுச்சு. அப்புறம் ஏதோ ஒன்று சமாளிச்சிட்டேன், ஓகே ஃபைன்ட்டு படுத்து தூங்கியாச்சு. ஸோ இந்த வாட்டி எதுவும் இப்படி ஆகலை, அதை சொல்லணும்னு நினச்சேன் மறந்துட்டேன். கரெக்டாக வந்து நைட் 11:30 போலே எங்கள் அம்மா வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணிவிட்டு அவங்க வந்து ராக்கிக்கு வந்து 2 செட் ட்ரெஸ் வாங்கியிருந்தாங்க, அதையுமே உடனே கொடுத்துட்டாங்க. ராக்கி வந்து என்னவோ தெரியல கெஸ்ட் பண்ணி குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டான். அதுக்கேற்ற மாதிரியே ராக்கி வீட்டிலேருந்து எல்லாருமே வந்தாச்சு, என் மாமியார், அப்புறம் சுபா, அப்புறம் சாய், அப்புறம் ராக்கி தம்பி எல்லாருமே வந்துட்டாங்க. சர்ப்ரைஸாக கேக் வாங்கிட்டு, கேக்கே வெட்டக்கூடாதுன்னு ஒரு சபதம் எடுத்துருந்தான், பட் வந்து கேக் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி ஓகே, வாங்கிட்டு வந்ததை வெட்டாமல் இருக்க முடியுமா? ஸோ வந்து கேக்கை வெட்டி நாங்கள் வந்து நைட்டு செலிப்ரேட் பண்ணோம். செலிப்ரேட் பண்ணிட்டு ஒரு நடுராத்தி ஒரு 1:30 வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லாருமே பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க, நானுமே தூங்கிட்டோம். அடுத்த நாள் வந்து June 16 அவங்க பர்த்டே அன்னைக்கு பெருசாக நாங்கள் எதுவுமே பிளான்ஸ் பண்ணல, ரொம்ப சிம்பிளாக. ஏன்னா இந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண வேணாம், எனக்கு வயசானதை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண வேணாங்கிறதுனால நாங்கள் எந்திரிச்சோம், சாமி கும்பிட்டு ஆஸ் யூஷுவல் குளிச்சுட்டு வீட்லேயே வந்து சமைச்சு சாப்பிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே வந்து ராக்கியோட பாட்டி அத்தை எல்லாருமே அவங்க வீட்டுக்கு வந்திருந்ததுனால அவங்க வீட்டுக்கு போயிட்டு மொத்தமாக எல்லாருக்காகலேயும் வந்து பர்த்டே அதுமா ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. ஸோ அங்கே வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் நைட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ பர்த்டே வந்து பெருசாக வெளில அவுட்டிங்லாம் போய் எதுவும் ஆகலை, ஜென்ரலி நாங்கள் அவுட்டிங் போயிட்டு என்ஜாய் பண்ணிடுவோம். ஸோ பர்த்டே அதுமா ஸ்பெஷலாக எங்கேயுமே போகல. நான் வந்து பர்த்டே கிஃப்ட் வாங்கி சர்ப்ரைஸ் பண்ணி கேக் வெட்டினது மட்டும்தான் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது தான் வரும். ஸோ பாருங்கள். கண்ணை மூடிக்கணுமாஞ்சிலோ இது பண்ணுவோம்.